வணக்கம், இது லங்கா4news. இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தேவையற்றது, தமிழ் மக்கள் ஆதரவு என்றும் ராணிலுக்கே வஜிர நம்பிக்கை. என் வாழ்வில் மறக்க முடியாத நாள், இலங்கை வீரர் வியாஸ்கான் வெளியிட்ட மகிழ்ச்சி பதிவு. கடினமான நேரத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான சவாலை ஏற்றுக்கொண்டேன், பாராளுமன்றில் ஜனாதிபதி உரை. மைத்திரிக்கு தொடரும் தடை, நீதிமன்றம் இன்று உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார்? மைத்திரியின் வீட்டுக்கு முன் போராட்டம், குவிக்கப்பட்ட போலீசார். முல்லைத்தீவு மாவட்ட விசுவமடு மேட்டுப்பட்டி தெரு கிராமத்தில் யானைகள் அட்டகாசம். தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினாலும் தமிழ் மக்களின் வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கே கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவத்தன தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விரும்புகின்ற தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் வேண்டும்? இந்த விடயத்தில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஏன் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேவேளை நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து மக்கள் விரும்பாத சாத்தியம் இல்லாத விடயங்கள் தொடர்பில் பேசி காலத்தை வீணடிக்கக்கூடாது. அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் தேவையற்ற ஒன்று. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கே தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக களமிறங்கிய இலங்கை வீரர் விஜயகாந்த் வியாஸ்கான் தனக்கு ஆதரவளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். லக்னோ அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் விளையாடிய அவர் ஆட்டத்தின் முடிவில் தனது முகப்புத்தக பதிவில் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று என் வாழ்வில் மறக்க முடியாத நாள். நீங்கள் அனைவரும் என் பக்கத்தில் நிற்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த ஆதரவை நான் என்றும் மறக்க மாட்டேன். இந்த வாய்ப்பை வழங்கிய சன்ரைசர்ஸ் அணிக்கு எனது நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது நிலையற்ற நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என பதிவிட்டுள்ளார். கடினமான நேரத்தில் பொருளாதாரத்தையும் நாட்டையும் கட்டியெழுப்புவதற்கான சவாலை ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பாராளுமன்ற அமர்வில் விசேட உரையொன்றை ஆற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு கடினமான நேரத்தில் பொருளாதாரத்தையும் நாட்டையும் கட்டியெழுப்புவதற்கான சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன். எந்த நிபந்தனையுமின்றி நாட்டை கைப்பற்றினேன். அச்சமின்றி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி குறைந்தது, 3% இருக்கும் என்று நினைக்கின்றேன். தற்போது வெளிநாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தின் அளவு அதிகரித்துள்ளது. சவாலான மற்றும் கடினமான சாலையில் பயணிக்க முடிந்ததால் இந்த நிலைமை சாத்தியமானது. அத்தனை அவதூறுகளுக்கு மத்தியிலும் கொடிப்பாலத்தை கடக்க ஆரம்பித்து விட்டோம். மாநில வருவாய் அதிகரிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே நாட்டை கட்டியெழுப்ப யாராவது ஒரு மாற்றத்தை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 29 வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் பதில் மனுதாரர்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட மாவட்ட நீதிபதி வழக்கை வரும் 29 மீண்டும் அழைக்க உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா, சிரேஷ்ட உப ஜனாதிபதி அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, உப தலைவர் ஃபைசர் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனாவை நியமித்தமை கட்சியின் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அவர் அந்த பதவியை வகிப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரி சந்திரிகா பண்டாரநாயக்கமாரதுங்க இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு ஏழில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் வீட்டுக்கு முன் மக்கள் போராட்டத்தில் குதித்ததால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியே தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டார். இந்நிலையில் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்ரிபாலவை நேரில் சந்தித்து அவரிடம் யார் இந்த சூத்திரதாரி என்ற கேள்வியை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அவரின் வீட்டுக்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின்கலைந்து சென்றனர்.
இருப்பினும் இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு விசுவமடு மேம்பட்டி திரு கிராமத்தில் விவசாயி ஒருவரின் பயிர்களை யானைகள் அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு வேளை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மூன்று யானைகள் தமது தோட்டத்தில் உட்புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த வத்தப்பழங்கள் மற்றும் 100 மேற்பட்ட வாழை மரங்கள் என்பனவற்றை சேதமாக்கியுள்ளதென கவலை தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த கிராமத்தில் நீண்டகாலமாக யானைகள் தமது வாழ்வாதாரங்களை அழித்து வருவதாகவும் யானை வேலிகள் போடப்படும் வேலைகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்று தருமாறு விவசாயிகள் கேட்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.